நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மாசமா எல்லாரும் வீட்டில இருந்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்ப்போம், ஒரு சூப்பரான ஒரு ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரான் இதுல மொத்தம் 4 பாட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா 12 வயசு சின்ன பையன் தான். இந்த சின்ன பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கிக் பாக்ஸிங் பிளேயர். அதாவது அவரோட கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணுறது தான் அவரோட லட்சியம். ஆனால் அவர் அதை நினச்ச மாதிரி ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைனலுக்கு போயிருந்தாப்புல ஃபைனலில் போய் தோத்ததுனால அந்த கிக் பாக்ஸிங்கே வெறுக்கக்கூடிய ஒரு மனிதராக வந்து அவங்க அப்பா ஆயிடுறாரு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து சம்மர் லீவ் வந்தோடனே அந்த பையனை கூட்டிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட இடத்துக்கு போகிறாரு. அந்த ஃப்ரெண்டோட வேலை அன்றாட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களை வாங்கி ரிப்பேர் பண்ணி அதை அதிக ரேட் வச்சு விற்கிறது தான் அவரோட வேலை. அந்த பையன் அங்கே போனதுனால பார்த்தீங்கன்னா போன நேரத்துக்கு ஒரு பழைய ரோபோட் வந்து அந்த கணக்கில் ஒன்று வருது. அந்த ரோபோட்டை பார்த்துட்டு அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அவங்க அப்பா கிட்ட கேட்டு அந்த ரோபோட்டை வாங்கிக்கிட்டு தான் வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்டை வச்சு அந்த அப்பா அந்த ரோபோட்டில் ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ண வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. உடனே அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டும் அந்த பையனும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கடையில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா கிக் பாக்ஸிங் சேலஞ்ச் ரோபோட் சேலஞ்சுன்னு ஒரு ஆடு வருது. அதாவது என்னென்னு அந்த ஆடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் சண்டைனா ரெண்டு மனிதர்கள் வந்து கூண்டுகள் சண்டை போடுவாங்க. ஆனால் அந்த ரோபோ பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோக்களை ஆப்ரேட் பண்ணுற மனிதர்கள் வந்து அந்த கூண்டுக்கு வெளியே நிற்கணும். அந்த ரோபோட் வந்து உள்ளக்கணும்னு சண்டை போடுது. இல்லை ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோக்குத ரோபோட் வந்து அக்கக்கா பிரித்து தூக்கி எரிஞ்சிருவாங்க. இந்த பையன் அதை பார்த்தோன்னே ஆசை வருது. ஆசை வந்தோடனே தன்னோட அப்பாட்ட போய் அந்த ஆசையை தெரிவிக்கிறான். எப்பா இந்த மாதிரி ஆடு வந்திருக்குப்பா, நான் என்னோடய ரோபோட்டை கொண்டு போய் அதில் போய் கலந்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா தனக்கேட்ட அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு இதெல்லாம் வேண்டாண்டா தோத்துக்கேனா அப்புறம் உனக்கு உன மனசு ரொம்ப கஷ்டப்படுவ, இந்த வயசுலேயே எதுக்கு உனக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் திட்டுற அப்படின்னு அந்த பையன் கேட்காம உடனே இந்த பையன் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு அந்த கிக் பாக்ஸிங் சேலஞ்சுக்கு ரோபோ சேலஞ்சுக்கு வந்து போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் சேலஞ்சு வந்து அந்த பையன் செவிச்சிடலாம். அவங்க அப்பாக்கே புரியல எப்படி செவிச்சாங்கன்னு அவங்க அப்பாக்கே புரியலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை போய் அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, கண்டிப்பாக நான் ஃபைனலில் போய் சேர்ப்பேன்ப்பா அப்படின்னு இது பண்ணுறான். உடனே அவங்க அப்பா வந்து கிக் பாக்ஸிங் பிளேயருங்கிறதுனால அவர் தெரிஞ்ச ட்ரிக்கெல்லாம் அந்த ரோபோக்கு கற்றுக் கொடுக்காரு. ஒரு சில விஷயத்தை அந்த ரோபோட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி புது புது பார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி புது ரோபோட்டாக ரெடி பண்ணுறாங்க. இதுக்கடுத்து அவங்க வந்து அந்த ரோபோட்டை வச்சு அவங்க நினச்ச அந்த கப்பை வின் பண்ணாங்களா இல்லையாங்கிறதான் மீதி கதை. இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்க ஒரு படமாக போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் அமையும். இது உங்களுக்கு தினமும் புது புது கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கண்டென்ட்டு தோணுச்சுன்னா இங்கே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணலாம், அதை நாங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே வரணும்னா பக்கத்தில் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பில் பட்டனையும் அமுக்குனீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனே வந்துடும். நீங்கள் வீடியோ முதல்ல பார்க்கலாம். நாளைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்டுடன் மீண்டும் உங்களை சந்திப்போம்.